வணக்கம். இப்ப நம்ம வந்து டேலியில கேலண்டரை எப்படி ஜென்ரேட் பண்றதுன்ற ஒரு டிடிஎல் பார்க்க போறோம். இந்த டிடிஎல் உங்களுக்கு டேலியில உங்களுக்கு கேலண்டர் வந்துடும், ஃபினான்ஸில் கேலண்டர் வராது. உங்களுக்கு வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் கேலண்டர் தான் உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஜென்ரல் கேலண்டர் ஜனவரி டு டிசம்பர், ஃபினான்ஷியல் கேலண்டர் உங்களுக்கு வராது. ஸோ இந்த கேலண்டரில் வந்து நீங்கள் டாஸ்க் டிசைட் அதிலே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். தென் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேட்டில் என்ன டேன்றதும் நீங்கள் வச்சுக்கலாம் அந்த டேயில். தென் ஹாலிடேஸ் செக் பண்ணிக்கலாம். அந்த உங்களுக்கு ஸ்டாச்சுரி டியூ டேட்லாம் அதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் கேலண்டரில் வந்து டேலியிலே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துடலாம். சரி வாங்க, இந்த டிடிஎல் எப்படி ஒர்க் ஆகும் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து டிடிஎல்லை காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே டபுள் கிளிக் பண்ணுங்கள், இல்லை கண்ட்ரோல் ஆல் டி ப்ரெஸ் பண்ணுங்கள். தென் F4 இங்கே பேஸ்ட் பண்ணுறேங்க. காப்பி பண்ண டிடிஎல்லை லோட் ஆகிடுச்சு. லோட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கேட்வே ஆஃப் டேலியில் கீழே கேலண்டர்னு ஒன்று இருக்கும், சி ஷார்ட்கட்க்கு அதை என்டர் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கேலண்டர் வரும் உங்களுக்கு. ஸோ இயர் 2020 ஃப்ரம் ஜனவரி டு டிசம்பர். இது வந்து ஃப்ரீ டிடிஎல் தான், உங்களுக்கு கூகுளில் கிடைக்கும் அது. ஸோ இங்கே இயர் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இயர் வேணும்னா கூட நீங்கள் 2022 வேணுமா 22 மாற்றிக்கலாம். நீங்கள் இயர் 22 வந்துடும். ஸோ நம்ம இப்போ இருக்கிற இயர் 2020 எடுத்துடலாம். தென் இங்கே டாஸ்க்னு இருக்குது உங்களுக்கு F6. டாஸ்கில் போயிட்டு நீங்கள் பர்டிகுலர் டேட் கொடுக்கலாம். இது வந்து எஜுகேஷனல் மோடு. நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு டேட் போகிறேன்னு வச்சுக்கலாம், 26/4/2020 போகாது. எஜுகேஷன் மோட் இருந்ததுனால ஃபஸ்ட் டேட் தான் போகும். 1/5 போடுறேன். ஸோ 1/5/2020 வந்துருச்சு. ஸோ 1/5 வந்து ஹாலிடே ஆக்சுவலாக, மே 1 இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து அன்றைக்கி எதுவும் டாக்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து என்ன பண்ணலாம், 2/5 போடுவோம். 2/5 வந்து ஒரு டாஸ்க் இருக்குது, ரிப்போர்ட் ப்ரீவியஸ் மந்த் கம்பெனி ஸ்டேட்டஸ் டு பாஸ் வச்சுங்க. யார் அசைன் பண்ணுங்களோ அசைன் பண்ணிட்டேங்க, அவ்வளோதான். இது ஒரு இது சேவ் பண்ணியாச்சு. இங்கே ஹாலிடே லிஸ்ட் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் 1/5/2020 கொடுத்துட்டு அது வந்து லேபர் டேன்னு போட்டுக்கோங்க. ஸோ லேபர் டே ஹாலிடே உங்களுக்கு சேவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் உங்களோட டாஸ்க் வந்து மந்த் வைஸ் டே வைஸ் என்டையர் இயருக்கும் நீங்கள் டாஸ்க் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்தந்த மந்த்துக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாலும் ஓகே. ஹாலிடேஸை வந்து உங்களுக்கு என்டையர் ஹாலிடேஸ் ஒரு டைம் போட்டிங்கனாக்கா அது உங்களுக்கு டேலியில் ஸ்டோர் ஆகிடும். டேக்ஸ் கேலண்டர் இருக்குது, இதுவும் என்டையருக்கு ஒரு டைம் நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ உங்களை நெக்ஸ்ட் ரிட்டர்ன் என்ன இருக்குது, 30th April டேக்ஸ் பேமெண்ட்லாம் இருக்குது, டிடிஎஸ் பேமெண்ட்லாம் இருக்குது நம்மளுக்கு. இப்போ 30th April பட் வராது எனக்கு, ஏன்னா வந்து இது எஜுகேஷன் மோடில் இருக்க டேலி. இது வந்து ஒரிஜினல் டேலி இல்லை, உங்களுக்கு வந்து லைசன்ஸ் வாங்கலை இன்னும், அதனால் வராது. உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்காக எஜுகேஷன் மோடில் இது எடுத்திருக்கேன் நான். ஸோ நீங்கள் இருந்தீங்கனாக்கா நீங்கள் டியூ டேட்லாம் போட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கனாக்கா நீங்கள் எப்போ க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இந்த கேலண்டரில் போனீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1ஆம் தேதி இருக்குன்னா 1ஆம் தேதி பண்ணிங்கனாக்கா லேபர் டே ஹாலிடே, ஹாலிடேக்கு இந்த கலர் வரும் உங்களுக்கு. நீங்கள் சண்டே ஹாலிடேக்கு இந்த கலர் இருக்குல்ல, அதே கலர். ஸோ தென் எல்லோ வந்து டாஸ்க் ஃபிக்ஸ் பண்ணது. ஸோ உங்களுக்கு வந்து டாஸ்க் தான் டு ரிப்போர்ட் ப்ரீவியஸ் மந்த் கம்பெனி ஸ்டேட்டஸ் டு தி பாஸ். ஸோ அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த டே வந்தேன்னா இவங்க பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரீ டிடிஎல் தான், ஆன்லைன்லேருந்து எடுத்தது உங்களுக்கு யூஸ் ஆகும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபீட்பேக் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.